நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பட் லிங்க் சில ப்ரௌசர்ஸில் ஒர்க் ஆகிறதுல. ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி டெலிகிராம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம உங்களை சர்ச் ஐக்கான் போயிட்டு கலிக் பாட் ஆஃபீஸ்னு சர்ச் பண்ணி நம்ம சேனல் வரும். ஸோ சேனல் இந்த லோகோட வரும். ஸோ சேனலில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இமீடியட் அப்டேட்ஸ் யூடியூப் தவிர்த்து சில மெட்டீரியல்ஸ் அப்புறம் வந்து பிரேக்கிங் நியூஸ் இந்த மாதிரி விஷயங்கள் டெலிகிராமில் ஒன்று கூட அப்டேட் பண்ணுவோம். ஸோ அங்கே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் ஒரு வீடியோ. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், கம்யூனிட்டி டேப்பில் கேட்டிருந்தேன் டுவெல்த்து பார்த்தீங்க, டுவெல்த்து முடிச்ச அப்புறம் என்ன சூஸ் பண்ணலாம், அதை பற்றின குழப்பங்கள் முடிவுகளுக்கு ஒரு வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எஸ்எம் சொல்லியிருந்தீங்க, ஒரு சில பேர் நோம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இதில் விருப்பம் இருக்குன்னா பாருங்கள், இல்லை மேலும் குழப்பிக்க விரும்பலை அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். இது வந்துட்டு உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் அப்படின்னா. ஸோ இதில் வந்து முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இது எல்லாத்துக்குமே தான். நான் டுவெல்த்து பிகா நான் பயாலஜி குரூப்பு கம்யூனிசன்ஸ் குரூப்பு அந்த மாதிரிலாம் எந்த பாகுபாடும் கிடையாது. உங்களுக்கு டுவெல்த்து முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு, இது வந்துட்டு முழுக்க முழுக்க உங்களுக்கு கிளியர்னஸ் கிடைக்கும், ஒரு ஞான உதயம் கிடைச்சிரும் அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கும் உங்கள் காலகட்டத்தில் இருந்த குழப்பங்களை கிளியர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வீடியோ அப்படின்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முதல் விஷயம் வந்துட்டு இப்போதைய சூழ்நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல் பாஸ் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆல் பாஸ் போடலை, ரத்து பண்ணியிருக்காங்க, பப்ளிக் எக்ஸாம் ரத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கண்டிப்பாக கவலையாக இருக்கும். இதுக்கப்புறம் இதை தாண்டி, இது இப்போதைய சூழ்நிலை, இதை தாண்டி ஒவ்வொரு வருஷமும் டுவெல்த்து முடிச்சு போகிற வர்ற பையனுக்கு வரக்கூடிய கவலை வந்துட்டு அடுத்து என்ன சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா சுற்றி முற்றி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. அண்ட் டெய்லி வந்து காலேஜ்லேருந்து ஃபோன் வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ இந்த கொரோனா இல்லை, இந்த சுச்சுவேஷன் எதுவுமே இல்லை அப்படின்னு ஜென்ரலாக நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதி மார்க் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரத்துக்கு உங்களுக்கு டெய்லி ஃபோன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கும். அதாவது அந்த காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணுறோம், இந்த காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணுறோம், அப்படி இப்படின்னு ஃபோன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இது இந்த சிக்கலுக்கு நடுவில் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு ஒன்று ஒரு பக்கம் இருக்கும். இதை தாண்டி இப்போதைய கவலை வேறு, டுவெல்த்து ஆல் பாஸ் போடுவாங்களா, இல்லை வந்துட்டு மார்க் எப்படி கொடுக்க போகிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பித்து என்ன முடிக்கிறது, என்ன முடிவு பண்ணுறதுன்னு ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ இதுதான் கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நான் ஒரு ஆரம்ப கட்டத்தில் உள்ள விஷயங்கள் சொல்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது விளக்கம் புரியல, இல்லை இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்துட்டு அதை அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ முதல் விஷயம், இந்த ஆல் இந்த ரத்து பண்ணியிருக்காங்களே எக்ஸாம் ரத்து அப்படிங்கிறது, இது இதையும் உங்கள் காலேஜ் லைஃப்பையும் காலேஜ் என்ன சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இது இப்போதைய நிலைமை, ஓகேங்களா? காலேஜ் சூஸிங் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் இதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் வேலை கிடைக்கிறதுக்கு 3 வருஷமோ 4 வருஷமோ படித்து முடிச்சு வேலை சூஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமான பேஸ்மெண்ட் தான் காலேஜ். ஸோ மார்க் வந்துட்டு என்ன மார்க் கொடுப்பாங்க, மார்க் குறையா இருந்தால் இந்த சீட் கிடைக்குமா, இந்த கோர்ஸ் கிடைக்குமா, இதெல்லாம் யோசிக்காதீங்க. இதை யோசிச்சிங்க அப்படின்னா மார்க் வர்ற வரைக்கும் நீங்கள் சூஸே பண்ண முடியாது. ஸோ இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக நீங்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணி வச்சுருப்பீங்களா, அவங்க சப்போஸ் முடிவு பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா நான் இந்த கோர்ஸ் தான் போகிறேன் அப்படின்னா அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை இனிமேல் முடிவு பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, எல்லாருமே அப்படி தான் முடிவு பண்ணுவாங்க லாஸ்ட் நேரத்தில். ஸோ என்ன இதை சூஸ் பண்ணலாம், என்ன ஃபீல்டை சூஸ் பண்ணலாம், இன்றைக்கி நேரத்து இதெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு நல்லா இருக்குது, என்ன விஷயங்கள்லாம் இருக்குது, எது ஈஸி டஃப் அப்படின்னு பார்க்குறத விட எது நல்லா ஒரு ஃப்ளூயண்டான, இது எனக்கு எது புரியும், நான் மேக்ஸ் பயாலஜி குரூப்பாக இருந்தால் இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பாருங்கள். இந்த டுவெல்த்து மார்க்கு ஆல்பா ரத்து பண்ணிட்டாங்க, மார்க் குறையாக வரும், இந்த சீட்டு கிடைக்காது, இதில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அதை வந்து ஒரு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இந்த காலேஜ் சுவிச் பண்ணுறதுக்கு அதை இப்போதைக்கு ஒரு விஷயமாக எடுத்துக்காதீங்க, அதை ஜஸ்ட் ஓரம் கட்டி. ஜென்ரலாக நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் முடிச்சிருந்தால் காலேஜை பற்றி எப்படி யோசிப்பீங்களோ அந்த நிலைமையில யோசிங்க. ஸோ அந்த இதில் வந்துட்டு காலேஜ் சூஸ் பண்ணுற ஐடியா பாருங்கள். காலேஜ் சூஸ் பண்ணுறது வந்து எப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் நடக்கிறது தான். பக்கத்து வீட்டில் ஏற்ற வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்க, அவங்க அப்பா அம்மா ஏதாவது சொல்லுவாங்க, இல்லை வந்து ரிலேஷனில் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இது படி அது படி அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சொல்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இதெல்லாம் சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு இந்த துறையில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த துறையில் ஏதாவது ஒரு சாதிச்சிருப்பாங்க, ஏதாவது ஒரு வேலை கிடச்சிருக்கும். அவன் இப்போ ஏதாவது சொல்ல போனோன்னா, இப்போ நான் தான் உங்கள்கிட்ட வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எதுன்னு சொல்கிறேன்னீங்க, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவனாக இருப்பேன், படித்து எனக்கு வேலை கிடச்சிருக்கும். இல்லை வந்துட்டு என்னோட தம்பியோ தங்கச்சியோ என்னோட உறவினர்கள் யாராவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து நல்ல வேலை போயிருப்பாங்க, போன வருஷம் வேலை கிடச்சிருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஓ வேலை கிடைக்குதா அப்போ இவன்ட்டையும் அதை சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு நல்லது தான் சொல்கிறாங்க, பட் இதை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு, இல்லை வந்துட்டு இது நல்லா இருக்கும், ஃப்யூச்சருக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ இதில் நீங்கள் செய்ய வேண்டியது இவன் சொல்ல எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு கிடையாது, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி பாருங்கள். அவங்க சொல்கிறது தான் எடுக்கணும் அப்படிங்கிறது எந்த கட்டாயமும் கிடையாது. ஸோ நீங்கள் ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா எல்லா சொல்கிறதுமே வந்துட்டு கேட்டுக்கோங்க, உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் உங்கள் கையில் இந்த ஃபோன் இருக்குது அப்படின்னாலே எல்லா விஷயங்களையுமே பார்க்கலாம். நீங்கள்
ஜஸ்ட்டு ப்ரௌசரில் போய்ட்டு கூகுளையோ இல்லை வேறு சர்ச் இன்ஜின்லேயோ போயிட்டு உங்களுக்கு வேண்டியதை சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணும், என்ன தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். எல்லாமே இன்றைக்கி இன்டர்நெட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லா விவரங்களுமே தெரிஞ்சுக்கலாம். தமிழில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா தமிழ்லேயும் இருக்குது, பட்டு ரொம்ப குறையாக தான் இருக்குது. மற்ற இங்கிலீஷில் லாங்குவேஜ் இங்கிலீஷில் இருக்குது நிறைய விஷயங்கள். ஸோ நீங்கள் இங்கிலீஷ்லேயே கூட பார்க்கலாம். எப்படி என்ன என்ன தேர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு இப்போ நீங்கள் யாராவது இன்ஜினியரிங் சொல்கிறாங்க, யாராவது வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படி, கெமிஸ்ட்ரி எடு, மேத்தமெட்டிக்ஸ் எடுனா சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு முதல்ல எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ எனக்கு மேக்ஸ் பிடிக்கும் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸா இல்லை மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடான இன்ஜினியரிங் ரிலேட்டடான கெரியர்ஸ் என்னெல்லாம் இருக்குது இன்ஜினியரிங் கெரியர்ஸில் இன்ஜினியரிங் ஜாப்ஸு, இன்ஜினியரிங் சேலரி இந்த மாதிரிலாம் போட்டு இதுக்கப்புறம் இதில் வந்துட்டு என்னென்ன பேஸ்மெண்ட் இருக்குது, என்னென்ன கெரியர்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், இதெல்லாம் பாருங்கள். இதை வச்சு மட்டுமே முடிவு பண்ணாதீங்க. அதாவது இப்போ யாரோ உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க, என் சித்தப்பா பையன் போன வாரம்னா வந்துட்டு வேலைக்கு போனான் இது படிச்சு அப்படின்னு. இவங்க இது சொல்கிற எல்லாமே இப்போதைய நிலைமை. ஏன்னா இப்போ இதை படித்தா வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது. அதாவது இந்த 2021-22 நீங்கள் முடிச்சிருந்தீங்க, காலேஜ் முடிச்சிருந்தீங்க, டிகிரி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அவங்க சொன்ன மாதிரி கிடைக்கும். ஆனால் நீங்கள் 3 வருஷமோ நான் குறைஞ்சபட்சம் பி ஆர்ட்ஸ் டிகிரினா 3 வருஷம் பேச்சுலர் டிகிரி. ஸோ இந்த 3 வருஷம் கழிச்சு இதே நிலைமை இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. இப்போ இதுக்கு முன்னாடி 3 வருஷம் போனீங்கன்னா கொரோனா வரும்னு யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க, பட் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி அதுக்கு ஃபியூச்சரில் என்ன வேணால் நடக்கலாம் வருங்காலத்தில். ஸோ இப்போ வேலை கிடைக்கி அதனால 3 வருஷம் கழிச்சும் வேலை கிடைக்கும், இப்போ வேலை கிடைக்கல அதனால 3 வருஷம் கழிச்சும் வேலை கிடைக்காது அப்படின்னு எந்த ஒரு உறுதியுமே கிடையாது. ஸோ அப்படி நினைக்காதீங்க, அது வந்துட்டு தவறான ஒரு விஷயம். ஓகேவா? எந்த ஒரு இந்த நம்ம ஜென்ரலாக நம்ம இந்தியாவோ நீங்கள் இந்த உலகத்துலேயே எடுத்துக்கிட்டால் எந்த ஒரு கோர்ஸும் வேஸ்ட்டானது அப்படின்னே கிடையாது. எல்லாத்துக்குமே வேலை இருக்குது. ஒவ்வொரு கோர்ஸஸுக்கு வேலைகள் குறையாக கிடைக்கலாம், அதிகமாக கிடைக்கலாம், சம்பளம் குறையாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி உங்களோட விருப்பம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்து அதை சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா படித்தீங்க, நீங்கள் நல்லா வந்து பிளான் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்காதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது, யாரும் கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க. இன்டர்வியூ அப்படிங்கிறது பொதுவாக தான் வைப்பாங்க, உங்களை பேஸ் பண்ணி தான் வைப்பாங்க. நீங்கள் அதில் சரியாக பண்ணால் உங்களுக்கு வேலை, அவ்வளோதான். இல்லை நீ 2003 படித்த, 2021 படித்த, அப்போ வந்துட்டு வேலை குறைய, அப்போ வந்துட்டு எங்கள் கம்பெனியே இல்லை அதனால் உனக்கு வேலை தரமாட்டேன் அப்படிலாம் யாரும் சொல்லவே மாட்டாங்க. ஸோ இப்போது வேலை நல்லா இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பேஸ் பண்ணி படிக்காதீங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் இதோட நிலைமை என்ன இருக்கும், இந்த கோர்ஸ் எப்படி இருக்குது, இது வந்து எனக்கு விருப்பமாக இருக்குமா, நான் படிச்சிருவேனா அப்படிங்கிறத யோசிச்சு வந்து படிங்க. அண்ட் ஜென்ரலாக வந்து கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் தான் சொன்னேன் இல்லையா, அவங்க நிறைய இருக்குது. யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர்னு சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இவங்க சொல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு தோணுச்சுன்னா இது வந்து காலேஜ் 3 வருஷம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு ரிட்டர்ன் வர முடியாது, டைம் மிஷின் மாதிரி. ஸோ என்ன பண்ணுங்கள், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு என்னென்ன விஷயங்கள், என்னென்ன கேரியர்லாம் இருக்குதுன்னு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். கூகுளே உங்களுக்கு இன்டர்நெட்லேயே எல்லா விஷயங்களுமே கிடைக்குது. ஸோ அதில் தேடி பாருங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, என்னென்ன வேலைக்கெலாம் போகலாம், சப்ஜெக்ட் என்னெல்லாம் இருக்குது, நம்ம படித்த சப்ஜெக்ட்டுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது, இது நம்ம படிக்கலாமா இல்லை அதுங்கெல்லாம் பாருங்கள். அண்டு பெஸ்ட்டு யாராவது இப்போ காலேஜ் படிக்கிறவங்க இருந்தால் நல்லா தான் இருக்கும், நீங்கள் அவங்கள்ட்ட கூட விவரம் கேட்கலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யாராவது காமர்ஸ் அதாவது மேக்ஸ் பயாலஜி படித்துட்டு இப்போ வந்துட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாமா யோசிப்பீங்க, இல்லை மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இப்போ பாட்னியோ சுவாலஜி எடுக்கலாமான்னு யோசிப்பீங்க, இந்த மாதிரிலாம் நான் யோசிக்கலாமா, இது சரியான முடிவு தானான்னு கேட்டிங்கன்னா ஆஃப்கோர்ஸ் சரி தப்புனே கிடையாது. உங்களுக்கு 12th நீங்கள் சேரும்போது சீட்டு கிடைக்கிது. சில பேருக்கு வந்துட்டு மேக்ஸ் பயாலஜியில் சீட்டு கிடச்சிருக்காது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்ந்துருப்பீங்க, ரொம்ப ரேராக கம்ப்யூட்டர் சயின்ஸில் கிடச்சிருக்காது, மேக்ஸ் பயாலஜியில் சேர்ந்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ உங்களுக்கு காலேஜ் வரும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்குன்னா தாராளமாக சூஸ் பண்ணலாம், கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் வந்துட்டு அவ்வளோலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஸோ 12th பேசிக் தான் இருக்கும், அதே பேசிக் தான் நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் காலேஜில் 12th என்ன இருந்துச்சோ அதுதான் முதல் வருஷத்துக்கு, அதாவது முதல் 2 செம்முக்கோ அட்லீஸ்ட் 1 செம்முக்கோ வந்துட்டு வரும். ஸோ அதனால் அதை நினச்சி அவ்வளோ குழப்பிக்காதீங்க. இப்போ உங்களோட யோசனை என்ன, இப்போ உங்களோட ஐடியா என்ன, உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான கோர்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை வந்துட்டு கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த கோர்ஸஸுக்கு என்ன ஜாப்ஸ் இருக்குது, ஜாப்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் 2வது பட்சம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோர்ஸில் என்னென்ன லெசன்ஸ்லாம் இருக்குது, அது என்னென்ன காலேஜ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எங்கெங்கெல்லாம் காலேஜஸ் இருக்குது, இதில் கவர்மெண்ட் காலேஜஸ் என்ன இருக்குது, இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ வரும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாருங்கள். இதை பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஏதோ ஒருத்தர் பக்கத்து வீட்டில் வந்துட்டு இதை எடுக்க சொல்கிறாரு அப்படின்னு உடனே போய் அவர் கூட போய் காலேஜில் போய் சீட்டை போட்டு வந்துட்டு ஐயோ இதை எடுத்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மெயினான விஷயம், எல்லா 12th படித்த எல்லா பசங்கள்டையுமே நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த 12th எக்ஸாம் மார்க் ரிலீஸ் ஆன டைமில் ஃபோன்ஸ் எக்கச்சக்கமாக வரும், நாங்கள் அந்த காலேஜ்லேருந்து பேசுகிறோம், இந்த காலேஜ்லேருந்து பேசுகிறோம் அப்படி இப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் வந்துட்டு ஒரு சில பேர் எடுக்கவே மாட்டாங்க, அதுவும் நல்ல பழக்கம்னு கூட சொல்லலாம். பட் எடுத்தீங்க அப்படின்னாலும் அவங்கள்ட்ட விவரம் கேட்குறது தப்பே இல்லை, நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ விவரம் கேளுங்க, உங்கள் காலேஜ் எங்கே இருக்குது, ஹாஸ்டல் இருக்கா, இந்த மாதிரி ஃபீஸ் எவ்வளோ வரும், லேப் என்னெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேளுங்க, தப்பே கிடையாது. ஆனால் எக்காரணம் கொண்டும் சீட்டை புக் பண்ணிடாதீங்க, சீட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்பாங்க, அதுக்கு வந்துட்டு சரி அந்த மாதிரிலாம் சொல்லிடாதீங்க. துட்டு எக்காரணம் கொண்டும் கையிலேருந்து எடுத்து கொடுக்காதீங்க. இதுதான்
மெயினான விஷயம். இது உங்கள் பெற்றோர்கள் ஒரு சில பேர் வந்துட்டு ஒரு சில பேர் தெரியாமல் இருக்கலாம், இந்த காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க சீட் புக் பண்ணுவான்னு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இல்லைன்னு சொல்லிடுங்க தெளிவாக. அவங்க அப்பா அம்மாவுக்கும் யாருக்கும் தெரியலைன்னா அதை எடுத்து சொல்லுங்கள். சீட்டை புக் பண்ணுறதுக்கு 1000 ரூபாய் 5000 ரூபா கேட்டுக்க அந்த மாதிரிலாம் கேட்பாங்க, அதை தயவு செஞ்சு இப்போ பண்ணாதீங்க. ஏன்னா அவசரத்தில் முடிவு எடுத்து அப்புறம் அந்த துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வரவே வராது உங்களுக்கு. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை காசு வந்துட்டு செலவு பண்ணாதீங்க. இது அப்கோர்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு கஷ்டப்படுறவன் பணக்காரன் அந்த மாதிரிலாம் கிடையாது. யாராக இருந்தாலும் அவங்க வீட்டில் வந்து துட்டி கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த அனாவசியமாக பணத்தை செலவு பண்ணாதீங்க. இந்த சீட்டை புக் பண்ணி 500 ரூபா கொடுங்க 5000 ரூபா கொடுங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் எந்த 12th பாயிண்ட் கேட்டாலும் 90% இந்த மாதிரி சொல்லுவாங்க, நான் வந்துட்டு 5000 ரூபா வேஸ்ட் பண்ணிட்டேன் 1000 ரூபா வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு டைம் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத நான் சொல்கிறேன் ஜென்ரலாக, ஏன்னா நானும் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எக்காரணம் கொண்டும் அந்த விஷயத்துக்கு ஒத்துக்காதீங்க. சீட்டு புக் பண்ணி தான் கேட்டிங்கன்னா இல்லை நான் வீட்டில் கலந்து பேசிட்டு சொல்கிறேன், இல்லை அப்பாட்ட கேட்டுட்டு சொல்கிறேன், வீட்டில் அம்மாட்ட கேட்டு சொல்கிறேன் அந்த மாதிரி சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுங்க. வேறு கேட்டுட்டு எக்காரணம் கொண்டும் துட்டை கையிலேருந்து எடுத்து செலவழிக்காதீங்க இந்த நேரத்தில் இந்த அவசர விஷயங்களுக்கெல்லாம். ஓகே, துட்டு வந்துட்டு சீட்டு உங்களுக்கு முழுக்க முழுக்க நான் இந்த கோர்ஸ் தான் போகிறேன் அப்படின்னு முடிவாக்கினா மட்டும் அடுத்து சீட் புக் பண்ணுற பேசிஸை பாருங்கள். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா காலேஜஸ் வந்துட்டு இங்கே ஃபீஸ் குறையாக இருக்கும் அதிகமாக இருக்குங்கிறது வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்துட்டு மார்க் வந்துட்டு என்னென்னு உங்களுக்கே தெரியாது. ஸோ இப்போ வந்துட்டு நான் நல்ல மார்க் எடுக்க மாட்டேன் அதனால் இந்த கோர்ஸ் இப்போ உங்களுக்கு வந்துட்டு ட்ரிபிள் இ பிடிச்சிருக்கலாம், ட்ரிபிள் இ பிடிச்சிருந்தது அப்படின்னா இல்லை நம்ம ஊரில் இந்த 2 காலேஜ் தான் இருக்குது, இந்த காலேஜில் வந்துட்டு நான் என்ன மார்க் வருதுன்னு தெரியல, ஒருவேளை மார்க் குறையாக வந்தால் இந்த காலேஜ் சீட் கொடுக்க மாட்டாங்க அதனால் நம்ம இது வந்து படிக்க வேண்டாம் அப்படி யோசிக்கவே யோசிக்காதீங்க. உங்களுக்கு ஜென்ரலாக இப்போதைக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இந்த நிலைமை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்துட்டு மார்க் எல்லாத்துக்குமே வந்து இப்போ எக்ஸாம் ரத்து பண்ணியாச்சு. ஸோ மார்க் ஏதோ ஒரு பேசிஸ்லாம் கொடுக்க போகிறாங்க. ஸோ எல்லாருக்குமே மார்க் வந்துட்டு ஓரளவு குறையாவோ இல்லை ஓரளவு அதிகமாகவோ ஒரே சேமாக தான் இருக்கும். நீங்கள் இண்டிவிஜுவலாக எழுதலை தனித்துவமாக இருக்கிறதுக்கு. ஸோ அதனால் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு தெரியல, பட் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும் மார்க்கில். ஸோ இல்லாத ஒரு விஷயத்தை இப்போ வச்சு குழப்பிக்காதீங்க. நீங்கள் எதை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி காலேஜஸ் பாருங்கள். என் மார்க் குறையா வரும் அதனால் இந்த காலேஜ் வேண்டாம், என் மார்க் வராது அதனால் இந்த காலேஜ் வேண்டாம் இந்த கோர்ஸ் வேண்டாம் அப்படி யோசிக்காதீங்க. ஸோ ஜென்ரலான விஷயங்கள் இதான் இவ்வளோ தான். ஓகேவா? அண்ட் மார்க் வந்துட்டு இப்போ நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கலாம். நீங்கள் வந்துட்டு அதாவது நான் வந்துட்டு நான் எழுதியிருந்தால் நல்ல மார்க் எடுத்திருப்பேன், இல்லை ஆல் பாஸ் போட்டாங்கன்னா மார்க் எழுதுன்னு தெரியல, 11th மார்க் போட்டாங்கன்னா ரொம்ப குறையாக வரும், ஏன்னா நான் 11th படிக்கவே இல்லை ஏன்னா மார்க் கேல்குலேட் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய குழப்பங்கள் இருக்கும். நான் சொல்கிற ஒரே விஷயம், இப்போ உங்களுக்கு ஆஸ் ஒரு 12th வகுப்பு ஸ்டூடெண்ட்டாக இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்னென்ன யோசனைகள்லாம் இருக்கோ எல்லா யோசனைகளும் அந்த குழு அமைச்சிருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இருக்க அதே யோசனை அவங்களுக்கு ரொம்ப சொல்லலை, உங்களே மாதிரி ஒரு 12th ஸ்டூடெண்ட் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு 12th படிக்கிறவன் தெரியாத யாரும் மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க. நீங்கள் இப்போ நீங்கள் வந்து போன வருஷம் 11th வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு யாரும் 12th தெரியாமலே இருப்பாங்க. போன வருஷம் நீங்கள் படிக்கும்போது எப்படியா ஏதாவது ஒரு வழியில் உங்கள் அப்பாவும் கூட பிறந்த தம்பி தங்கச்சி இல்லை உங்கள் அப்பா வழி சொந்தத்தில் அம்மா வழி சொந்தத்தில் இல்லை பக்கத்து வீட்டில் ஏற்ற வீட்டில் ஏதாவது ஒரு இதில் ஒரு 12th பையன் கண்டிப்பாக இருப்பான், 12th பையனோ பொண்ணோ ஏதோ ஒருத்தங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவன் அதே மாதிரி தான் அந்த குழுவில் இருக்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஏதோ ஒரு 12th பையனோட கனெக்ஷன் இருக்கும். ஸோ அவங்கள்ட்டலாம் பேசுவாங்க, பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட விவரம் கேட்பாங்க. ஸோ குழு அப்படிங்க குழு இந்த குழு அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுறது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒருத்தர் 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி கிடையாது, ஒவ்வொரு துறையிலேருந்தும் ஒருத்தங்க இருப்பாங்க. அதாவது துறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமைப்புலேருந்து இருப்பாங்க. இப்போ பெற்றோர் ஆட்சியர் கழகத்துலேருந்து ஒருத்தங்க இருப்பாங்க, மாணவர் மன்றத்திலேருந்து ஒருத்தங்க இருப்பாங்க, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு 2-3 பேர், கல்வியாளர்கள் முதன்மை கல்வியாளர்கள் தலைமை ஆசிரியர்கள் இந்த மாதிரி வெவ்வேறு நிலையில் உள்ளவங்களை பதவியில் நிலையில் உள்ளவங்களை வச்சு தான் இந்த மாதிரி முடிவுகள்லாம் எடுப்பாங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு உங்களோட லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம், அதாவது அதுவும் 12th சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால. ஸோ அது நினச்சி அவ்வளோ பயப்படாதீங்க. ஏன்னா இது நடந்துருச்சு, மாற்ற முடியாது கண்டிப்பாக, இது வந்துட்டு உங்களுக்கு இது வந்து மாற்ற முடியாது நடந்துருச்சு, இது ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக பாதிக்கும். ஆனால் வந்துட்டு அது இப்போவே யோசிச்சு பயப்படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் இப்போ வந்துட்டு ஆல் பாஸ் போட்டாங்க நல்ல வேலை நம்ம எக்ஸாம் எழுதலை பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க, அது உங்களுக்கு தோணும். இது உங்களுக்குன்னு இல்லை, 12th எல்லா படித்த 12th பையன்கிட்டையும் கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு நிலையில் காலேஜுக்கு சீட்டு தேடி அலையிலையோ இல்லை வேலை தேடி அலையிலையோ ஏதாவது ஒரு இடத்துல ஒன் டைமாவது வாழ்க்கையில் யோசிச்சிருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாமோ நல்ல மார்க் எடுத்துக்கலாமோ அப்படின்ட்டு, இல்லை மார்க் குறைஞ்சிட்டோமோ அப்படின்னு ஒரு தினமாக யோசிச்சிருப்பாங்க. ஸோ அது பொதுவாக வர்றது தான். அதனால் அதை நினச்சி இப்போ அதிகமாக யோசிக்காதீங்க. இப்போ நீங்கள் பண்ணது நான் சொன்ன மாதிரி மெயினான விஷயம் இந்த காலேஜில் ஃபீ எக்காரங்களும் துட்ட முதல்ல செலவழிக்காதீங்க. அவங்க அதை கேட்டாங்க, அப்ளிகேஷன் ஃபார்முக்கு தப்பே இல்லை. அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்போ கொரோனா லாக்டவுனுங்கிறனால எல்லாருமே வந்துட்டு ஆன்லைன்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஆன்லைனில் 200 ரூபா 300 ரூபா ஒரு ஃபார்முக்கு 100 ரூபா அதிகபட்ச கொள்ளையெல்லாம் வந்து 500 ரூபா வாங்குறாங்க.
ஸோ அது கொடுத்து தான் ஆகணும். நீ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை, ரெண்டு மூணு காலேஜில் போட்டு வைக்கிறது அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் நீ சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக 1000 ரூபா கொடுங்க, 5000 ரூபா கொடுங்க, அந்த மாதிரிலாம் பிக் அமௌண்ட் வந்துட்டு இப்போ செலவு பண்ணாதீங்க. அதை வந்துட்டு முழுக்க முழுக்க தவிர்த்துருங்க. இதான் வந்துட்டு ஜென்ரலாக நான் சொல்கிறது. ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி கோர்ஸ் வந்துட்டு இப்போ உங்கள் கையில் ஃபோன் இருக்குது, இன்றைக்கி நேரத்தில் வந்து இன்டர்நெட்டில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, முழுக்க முழுக்க இன்டர்நெட் நம்பியும் முடிவு எடுக்காதீங்க. இன்டர்நெட் வந்துட்டு குளோபலாக, அதாவது உலகம் முழுக்க உள்ளவங்களுக்கான ஒரு இது. அதில் வந்துட்டு அமெரிக்காலேருந்து ஒருத்தவங்க போட்டிருப்பாங்க, ஐரோப்பாலேருந்து ஒருத்தவங்க போட்டிருப்பாங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கும். நம்ம சுற்றி இருக்கிற சுச்சுவேஷனையும் பார்த்துக்கணும். ஸோ அதனால் பக்கத்தில் உள்ள சொல்கிறவங்களையும் கேட்டுக்கோங்க, இன்டர்நெட்டும் பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி உங்களோட முடிவுகளை வந்துட்டு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு விஷயத்தை சார்ந்ததா, நெட்டை மட்டுமே சார்ந்தோ, இல்லை பக்கத்து வீட்டு ஒருத்தர் சொல்கிறாரு அதை மட்டுமேயோ, இல்லை என் அண்ணன் பிஎஸ்சி டிகிரி படித்தான் அதனால் நானும் பிஎஸ்சி டிகிரி படிக்கிறேன் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக சரியாக சக்ஸஸாக இருக்காது அதிகபட்சம். ஸோ அதனால் நல்லா யோசித்து ஒரு முடிவு பண்ணுங்கள். அண்ட் இதில் இது போக நான் வந்து ஒரு அடிப்படையான விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன். வேறு ஏதாவது டவுட்ஸு கிளாரிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இதை வச்சு ஒரு வீடியோ நான் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க டவுட்ஸாக இருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்காக போடுறேன். ஸோ பேசிக்கான விஷயங்களை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். முதல் விஷயம் வந்துட்டு காலேஜுக்கு காலங்களும் துட்ட செலவு பண்ணாதீங்க. ரெண்டாவது வந்துட்டு 12th மார்க்ஸை பற்றி அவ்வளோ யோசிக்காதீங்க. ஏன்னா கண்டிப்பாக இது வருத்தமாக தான் இருக்கும், உங்களுக்கு வருத்தமாக இருக்கோ இல்லை சந்தோஷமாக இருக்கோ ஏதோ ஒன்று. இப்போ சந்தோஷமாக இருந்தால் கண்டிப்பாக எனக்காக ஒரு நாள் வருத்தப்படுவீங்க, அது வந்துட்டு மார்க் ஜென்ரலாக மார்க் குறைஞ்சிச்சு அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி இப்போ அவ்வளோ யோசிக்காதீங்க. நடந்துருச்சு, நடந்ததை வந்துட்டு நம்ம வந்து மாற்ற முடியாது, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் தான் யோசிக்க முடியும். ஸோ முடிஞ்சிருச்சு இந்த விஷயம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக அவங்க குழு அமைச்சிருக்காங்க, அவங்க நல்ல ஒரு முடிவு கண்டிப்பாக தெரிவிப்பாங்க அப்படிங்கிறது நம்பிக்கையோடு இருங்க. எக்கானங்களும் இந்த காலேஜுக்கு துட்டு செலவு பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு காலேஜ் வந்துட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி இன்டர்நெட்டில் இணையத்தில் நிறைய விஷயங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். தமிழில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா தமிழில் இருக்குது, ரொம்ப அதிகம் இல்லை, பரவலாக இல்லை, ஆனால் ஒரு சில இது இருக்குது, ஒரு சில பேர் போட்டிருக்காங்க தமிழ்லேயே. அதை தாண்டி இங்கிலீஷில் பொதுவாக இங்கிலீஷ் ஜென்ரலான இங்கிலீஷ்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் ஃபோனில் போய் தேடி பாருங்கள். காலேஜஸில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது தப்பே இல்லை, அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு போடலாம். மார்க்கு வர முன்னோட்டியே கூட நிறைய காலேஜ் ஓப்பன் பண்ணிப்பாங்க அட்மிஷன், அதெல்லாம் போடுங்க, பிரச்சனையே இல்லை. தாராளமாக உங்களுக்கு என்ன டிகிரியோ அதை போட்டு கொடுங்க. ஒன்று கிடைக்கலாம் இன்னொன்று கிடைக்கும் அந்த மாதிரிலாம் சில பேர் போடுவாங்க, அது வந்துட்டு தப்புன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு அந்த டிகிரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ட்ரை பண்ணுங்கள். ஜென்ரலான நாலேஜ் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு கிளியர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.